குற்றவியல் அடையாள நடைமுறை மசோதா மக்களவையில் நிறைவேறியது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை அவையின் விவாதத்திற்கு முன்வைத்து பேசினார் அப்போது இந்த மசோதா குற்றங்களை நிரூபிக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் என்று அவர் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்த இம்மசோதா உதவும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார் காலதாமதமாக வந்த போதிலும் தற்போது தேவையான மசோதா என்று கூறியவர் குற்றவியல் சட்ட திருத்தம் செய்யக்கோரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ததை சுட்டிக்காட்டினார் बिल किसी दुरुपयोग के लिए नहीं लाया गया है किसी भी डेटा के दुरुपयोग होने की संभावना भी इसमें नहीं छोड़ी गई ये व्यवस्था स्थापित करने के लिए लाया गया है समय के अनुकूल जो बदलाव हुए हैं वो बदलाव का उपयोग दो सिद्धि के लिए किया जाए इसके लिए बिल लाया गया है और जो लोग ह्यूमन राइट की दुहाई दे रहे हैं उनको मैं एबी कहना चाहता हूं मेरा முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் கொரோனா தொற்று பரவலுக்கு முன்பு மிக அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்ற நாடாக இந்தியா இருந்தது என்றார் அதிலிருந்து கிடைத்த தொகை தற்போது இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வட்டி விகிதத்தை கருத்தில் கொண்டு சில முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை திரும்ப பெற்றுள்ளதாகவும் அதை வைத்து அந்நிய நேரடி முதலீட்டை கணக்கிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மாநிலங்களவை நேற்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது